சரிங்களா, போடாம அப்படியே நம்ம மூடி வைக்க போறோம். இது ஒரு 40 நிமிஷம். சரிங்களா, 40 நிமிஷம் கழிச்சு நமக்கு கேக் தயாராயிடும். மா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு பரோட்டாவே சுட ஆரம்பிச்சிட்டிங்களா? அவங்களுக்கு காட்டணுமே, ஆனா அந்த பரோட்டாவை காட்டுங்கண்ணா. இங்க கேக் ரெடி இருக்குல்ல, அங்க பரோட்டா முடிஞ்சிச்சு. செல்விமா, ஜூஸ் மட்டும் குடுக்கல, அந்த எல்லோ கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல அந்த ஆண்டி தான் ஜூஸ் கொடுப்பாங்க. சரியா, இங்க பாருங்க, நம்ம பரோட்டாக்கு வந்துடலாம் வாங்க. இப்ப கடையில விக்கிற நம்ம பரோட்டானாலே மைதா பரோட்டா தான், ஆனா இப்ப நம்ம வந்து கோதுமை மாவுல நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்ட்டு, இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரைச்ச கோதுமைங்க, பிராண்டட் மாவெல்லாம் வேண்டாம், வீட்டுல வாங்குற கோதுமைய நல்லா கழுவி காய வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்த கோதுமைய கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ அதை வந்து சாதாரணமாக தேய்ச்சி மடிக்கிறது பாருங்க, மடிக்கிறதுல தான் இருக்க அந்த ஸ்பெஷல். இந்த விசிறி மடிக்கிற மாதிரி கீழே மேலே கீழே மேலேன்னு மடிக்கணும். சரிங்களா, அப்போ தான் பரோட்டா லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, உருட்டணும். அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுறணும், அப்போ தான் அந்த லேயர்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா, சரி ஓ சரி சரிங்க, லைட்டாக எண்ணெய் போட்டு மறுபடியும் அதையும் நம்ம சாதாரணமாக தேய்க்க போகிறோம். மா அப்படியே பரோட்டா கொடுங்க, இப்படி தேய்ச்ச பரோட்டா தான் இப்படி மாறிடுச்சு. இங்க பாருங்க, வாங்க வாங்க, கை கட்டி நிக்காதீங்க. பரோட்டா சாப்பிட கூப்பிடல, லேயர்ஸ் எடுத்து காட்டுறதுக்கு சாப்பிடலாமா, எடுத்து அந்த லேயர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க பாருங்க. என்னப்பா எதையோ காட்டுன மாதிரி, என்ன என்ன நடக்குது, சூடா இருக்கு. பரோட்டா தட்டுறாராமா, ட்ரை பண்றோம். இங்க பாருங்க, ஒரு வருமானம் ஒரு தொழில் அதிபரா மாத்தி விட்டுட்டு போறேன். சரிங்களா, தம்பிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் வந்து பிற்கால கோதுமை பரோட்டா தொழில் அதிபர் சென்னையில. உங்களுக்கு அக்கா என்னையா நடக்குதுன்னு தோச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து சால்னா எப்படி வைக்கிறதுன்னு கத்துக்க போறோம். யாருக்கா தெரியும் சால்னா எப்படி? சால்னா என்ன? குருமாவா? நம்ம மல்லிகாக்கா காலையில செஞ்சு கொடுத்தாங்க பாருங்க, பீட்ரூட் சட்னி, அதுவே நல்லா தானே இருக்கும். முடிஞ்சிச்சுப்பா, 2 நிமிஷம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஜூஸ் கொடுத்துருங்க குட்டீஸ்க்கெல்லாம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வாழ்க வையகம், வாழ்க வையகம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு
கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் மதிவாணன் மற்றும் குழுவினருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்த ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இலவசமாக வீடியோ கவரேஜை எடுத்துக்கொண்டிருக்கும் திரு அத்ரத் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மற்றும் நிதி உதவி கொடுத்த திரு பரமகுரு ஐயா அவர்கள் சென்னை, திரு பாலமுருகன் சென்னை, ஆனைமலை சத்யா அஸ்ட்ராலஜர் அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த குருஷியா ஆர்கானிக்ஸ் குழுவினருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எழுதி இந்த வெள்ளை கலர் ஷீட்டில் உங்களது கருத்துகள் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா உட்காந்து ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயங்களை நான் புரிஞ்சுக்குவேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை என்ன, உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள் எழுதி கொடுங்க, அது நமக்கு வந்து சேர்ந்துடும். நன்கொடை கொடுக்க விரும்புகிறவங்க இந்த கவரில் நீங்கள் நன்கொடை உள்ளே வச்சு பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஒரு முக்கியமான விஷயம், யூடியூப்பில் வழக்கமாக நம்மெல்லாம் பார்த்துட்ருக்குறோம், நிறையா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நாம் நினச்சிட்ருக்குறோம் அது எல்லாமே அங்கேயே இருக்கும்னு, அப்படி கிடையாது. அதனால் யூடியூப்பில் பார்க்கும் பொழுது வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஃப்ளைட் மோட் ஆப்ஷன், அதாவது ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் வச்சுருப்போம். அதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா இனிமேல் டவுன்லோடு ஆப்ஸ் போட்டு டவுன்லோடு பண்ணி செல்ஃபோனில் ஒரு காப்பி, ஹார்ட் டிஸ்கில் ஒரு காப்பி, பென்ட்ரைவில் வச்சுக்கோங்க. நான் சில நேரத்தில் சில விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நல்ல விஷயங்களை யூடியூப்பில் இருந்தால் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் நாம் பேசியிருக்கிற எல்லா ஆடியோ, வீடியோ, புக்கு, பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வேணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கிறேங்க. என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய எல்லா ஆடியோ, வீடியோ, புக்கும் இலவசமாக எனக்கு மெயில் மூலமாக அனுப்பிச்சி வைங்கன்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா, இந்த புக்கு, ஆடியோ, வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அஞ்சு நாள் ஆடியோ, அஞ்சு நாள் வீடியோ, புக்கு, அமைதி, ஆரோக்கியம், பத்திரிக்கை, அந்த மாதிரி எல்லா ஆடியோ வீடியோவும், அதாவது நான் எழுதுனது, சிலது மற்றவங்களோடது இருக்கும், சிலது மற்றவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். இப்படி எந்தெந்த புக்கெல்லாம் இலவசமாக கொடுக்க முடியுமோ இந்த எல்லா புக்கையும் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி எல்லா வீடியோ, யூடியூப் லிங்க்கு, அந்த விஷயத்தையெல்லாம் கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா 9 டாப்பிக்கில் உங்களுக்கு மெயில் வரும். ஹெல்த், மனம், எஜுகேஷன், அரசியல், பங்குச்சந்தை, கல்வி அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா நான் உங்களுக்கு 9 விஷயம் சொல்கிறேன் இல்லைங்களா. அதனால் அந்த இமெயில் ஐடிக்கு பேர் ஒரே கல்லில் 9manga@gmail.com. ஒரு கல்லை தூக்கி வீசினீங்கன்னா 9 manga கொடுப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் 1stone9mango@gmail.com, onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எங்கிட்ட 9 டாபிக் கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு என்னென்னலாம் வேணும்னு கேட்கும். தமிழ் புக்கு, தெலுங்கு புக்கு, கன்னட புக்கு, ஹிந்தி புக்கு, உழுது புக்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 230 GB வரும். அவ்வளோ விஷயத்தை நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் மாதிரி எல்லாம் வேணும் ஆப்ஷன்லாம் இருந்து டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்கில், பென்ட்ரைவில் போட்டு வச்சு எவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கொடுத்துருங்க. பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது அவங்க பிராப்தம், கொடுக்க வேண்டியது நமது கடமை.
onestone9mango@gmail.com. ஒருவேளை மேங்கோஸ்னு போட்டாலும் வரும், மேங்கூஸ்னு போட்டாலும் வரும். எப்படியெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு அந்த